வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம ஒரு டயட் சூப் தான் பார்க்க போறோம் வெள்ளை பூசணிக்க யூஸ் பண்ணி நல்ல கிரீமியான ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம் வெள்ளப்பூசணிக்கால எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் முக்கியமாக இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா நைட் டின்னரை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த கிரீமியான பம்கின் சூப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சூப்பில் நம்ம எந்த விதமான மாவும் க்ரீமும் ஆட் பண்ண போகிறதில்ல ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஹெல்த்தியான க்ரீமியான பம்கின் சூப் எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நாலு பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கால் டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் தேவையான அளவுக்கு உப்பு பாதி வெள்ள பூசணிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் லாஸ்டா கார்னிஷ்காக கொத்தமல்லி தலை வெள்ளை பூசணிக்காயோட தோலை சீவிட்டு உள்ள இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து எடுத்து வச்சுருந்த ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியுமே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சூப் ரெடி பண்ணிடலாம் பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்குறேன் பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் நெய்யும் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம் பட்டர் நல்லா உருகட்டும் பட்டர் அப்புறம் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு எடுத்து வச்சிருந்த சீரகமும் நல்ல மிளகும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த பூண்டும் இஞ்சியும் சேர்த்து வதக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த வெள்ளை பூசணிக்கு ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கப் அளவு இருக்குது லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் இப்போ நம்ம பூசணிக்காய் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் நம்ம சூப்புக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் பூசணிக்காய் நீர் காய்கறிங்கிறதால சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துடலாம் அப்போ தான் சீக்கிரமாகவே டவுன் ஆகும் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்த பியூரியை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம் பூசணிக்காவை வேக வச்ச தண்ணியையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃபிளேவர்காக கொத்தமல்லி தலை ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இதோ கிரீமியான பம்கின் சூப் ரெடி ஆயிடுச்சு இந்த சூப்பை கண்டினியூஸாக உங்களோட டயட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் உறுதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை கேட்ச் பண்ணுறேன் அது வரைக்கும் டட்டா பபாய் டேக் கேர்